Hi friends, welcome to Darkman's Review. World la best movies and web series kana review and suggestion kaga indha channel subscribe pannunga and bell icon click pannunga. Innikku nama video la recent ah famous ah peak la iruka 5 web series pathi paaka porom. Adhavad first ellarthukume pidicha web series. Indha web series paathanga na idha pidikkadhavanga appdin irukave maatanga. Andha mari oru web series appdin kelvi pattittinga Money Heist. இது வந்து 4 சீசன் வந்திருக்குங்க. ஒவ்வொரு சீசன்லேயும் வேற வேற லெவலில் அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க பாருங்க. அப்படியே ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். அந்த மாஸ்டர் பீஸை டைரக்ட் பண்ணியிருக்கிறது அலெக்ஸ் பின்னா. இதில் IMDb ரேட்டிங் 8.4. எல்லார்த்தோட மனசுலையும் இடம் பிடிச்சிருக்கிறது மணி ஹெய்ஸ்ட் மட்டும்தான். அந்த வெப் சீரிஸ் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா எனக்கு ஃபேவரட்டான வெப் சீரிஸ் மணி ஹெய்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பேட். ஒரு ரக்கடான தர லோக்கலான வெப் சீரிஸ்னே சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ் பார்த்துட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வெப் சீரிஸ் ஒரு டிராமாட்டிக்கான ஒரு வெப் சீரிஸ். IMDb-ல பொதுவாக 8 வாங்குறதே கஷ்டம். ஆனால் இந்த வெப் சீரிஸ் மட்டும்தான் 9.5 out of 10 வச்சுருக்காங்க. இந்த வெப் சீரிஸை வந்து வின்ஸ் கில்லிகன் அப்படின்னு ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த வெப் சீரிஸில் 5 சீசன் இருக்குங்க. ஒவ்வொரு சீசனுமே சும்மா வேறு லெவலில் ஹீரோ இறங்கி செஞ்சுருப்பார். அதையும் 5வது சீசன் கன்க்ளூஷனில் ஏண்டா இந்த வெப் சீரிஸை முடித்தாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். அடுத்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். பொதுவாகவே வித்தியாசமான வெப் சீரிஸ்னால் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த வெப் சீரிஸே வித்தியாசமான வெப் சீரிஸ். அதுலேயும் வித்தியாச வித்தியாசமான கேரக்டர்ஸை கொண்டு வந்து வேறு ஒரு உலகத்துக்கே நம்ம எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட டேரக்டர் ஷான் லீவி. இந்த வெப் சீரிஸுக்கோட IMDb ரேட்டிங் 8.8. அதில் 3 சீசன் தான் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த 3 சீசன் பார்த்திங்கன்னா இந்த 4வது சீசன் எப்படா வரும் அப்படின்னு மண்டை வெடிக்கிற அளவுக்கு நம்மளை வெயிட் பண்ண வச்சுருப்பாங்க. அப்சைட் டவுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு உலகத்திலிருந்து ஒரு கிரியேச்சரை கொண்டு வந்து நம்ம உலகத்துக்கு கொண்டு வந்து நம்மளையே கொல நடுங்க வைக்கிற ஒரு வெப் சீரிஸ்னால் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான். அடுத்த வெப் சீரிஸ் அது யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் நைட். இந்த வெப் சீரிஸோட IMDb ரேட்டிங் 8.8. இதில் 5 சீசன் இருக்குது. என்னடா இந்த வெப் சீரிஸ் என்னன்னே சொல்லாமல் பிளைண்டாக பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த வெப் சீரிஸோட பேரே பீக்கி பிளைண்டர்ஸ். சும்மா ஈரக்கொலை நடுங்கிற அளவுக்கு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படியே ரத்தம் திரிக்கிற அளவுக்கு சண்டை செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. 5 சீசனும். நெக்ஸ்ட் மந்த் இந்த வெப் சீரிஸோட 6வது சீசனும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வெப் சீரிஸை பார்த்தா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கேங் வார் அப்படிங்கிறத வந்து அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. சூப்பராக த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்க ஒரு வெப் சீரிஸ் இந்த பீக்கி பிளைண்டர்ஸ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டார்க். டார்க்காக முடிகிறான்னு பார்க்காதீங்க. இந்த வெப் சீரிஸ் தான் சும்மா பிச்சு எடுத்திருப்பாங்க பேரன் டி ஓடரும் ஜான்டி ஜி ஃப்ரீஸ் டைரக்டரும். இந்த வெப் சீரிஸோட IMDb ரேட்டிங் 8.7. இந்த வெப் சீரிஸில் 2 சீசன் தான் வந்திருக்கு. இது வந்து ஒரு ட்ரையாலஜி சீரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3வது சீசன் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் 3 கனெக்ட் பண்ணி ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணி ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக சும்மா த்ரில்லிங்காக கொண்டு போகிற வெப் சீரிஸ் பேர் தான் டார்க். இந்த வெப் சீரிஸை பார்க்காம யாருமே இருக்காதீங்க. பொதுவாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும். ஆனால் கொஞ்சம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு, என்னடா இது என்னடா இது இவ்வளோ சர்ப்ரைசஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து நம்மளை இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து 3வது சீசனுக்காக நம்மளை வெயிட் பண்ணுற வைக்கிற ஒரு வெப் சீரிஸ் டார்க். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வெப் சீரிஸோட ரிவ்யூஸ் அண்ட் மூவிஸோட ரிவ்யூஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.